எங்கே போகிறோம் நாம்? மாணவர்களாய் நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோமா? இரண்டொரு தலைமுறையை பார்த்து வயதும் அனுபவமும் நிறைந்த தகுதிசால் பெரியோர்களுக்கு இன்றைய தலைமுறையினரின் போக்கு பயமாக இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் குழந்தைகள், அதாவது 2K Kids ஆகிய நமக்கு பிடித்த பேச்சாளர் சீமான், பிடித்த இசையமைப்பாளர் அனிருத், பிடித்த இயக்குனர் அட்லி, பிடித்த சாப்பாடு புரோட்டாவும் நூடுல்ஸும், நாம் அடிக்கடி படிக்கும் வரலாற்று புத்தகம், நமக்கு பிடித்த வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும், பிடித்த விளையாட்டு பப்ஜி ஃப்ரீ ஃபயர், பிடித்த சொல் மொக்கை, பிடித்த ஒரே பொருள் செல்போன், படிக்காமலேயே பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமலேயே வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை, எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், விழுமியங்களே தேவையில்லை, சாதி மதம் தான் எல்லாம், சினிமா கிரிக்கெட் செல்போன் இவைதான் உலகம், பெண்கள் மீது மரியாதையே இல்லை, வரலாறு கலை பண்பாடு இவை குறித்த அடிப்படை புரிதல் கூட கிடையாது, சினிமா பாடல் வரிகளை கூட சொந்த ரசனையோடு சொல்ல தெரியாது, ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழு பூச்சி மாதிரி, ஒரு பேங்க் சலான் கூட நிரப்ப தெரியாது, ஒரு வரி கூட வாசிப்பதில்லை, தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ பேசவும் வராது, எழுதவும் வராது, ஒரு வார்த்தையை கோர்வையாக சொல்லவும் தெரியாது, பிரபலங்கள் வீதியில் நின்று விஷமே குடித்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து முகநூலில் போடுகிறது இன்றைய தலைமுறை, பள்ளி சீருடையிலேயே டாஸ்மாக்கு போகிற அளவுக்கு தைரியம், சின்ன வயதிலேயே வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகிற மனநிலை, எதிலுமே நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம், பாதி உடல் தெரியும் அளவு ஆடை அணிந்து வரும் பெண் பிள்ளைகள், உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டா மிருக மாதிரி முடிவெட்டி எவரது கண்களையும் பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடக்கும் ஆண் பிள்ளைகள், இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை, பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓரளவு தான் தெரியும், பெற்றோர்கள் சுத்தம் அவர்களின் அளவுக்கு மீறிய செல்லம் தான் சகலத்துக்கும் காரணம், பெற்றோர்கள் தங்களை அறியாமலேயே தங்களின் குழந்தைகளின் அடாவடிகளுக்கு துணை போகிறார்கள், வீட்டில் அவர்கள் பார்க்கும் பிள்ளைகள் இல்லை இவர்கள், இவர்கள் இவர்களுக்குள் வேறொரு உருவமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பள்ளியில் படிக்கும் போது அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை, கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளி மாணவர்களின் நிலை இப்படித்தான் இருக்கிறது, தான் பார்க்கும் பெண்ணோ ஆணோதான் தான் எதிர்கால துணை என இருபாலருமே முடிவெடுத்து கொண்டு பெற்றோருக்கும் உற்றோருக்கும் தெரியாமலேயே தங்கள் உறவை வளர்த்து கொண்டு உடம்பையும் உள்ளத்தையும் இழக்கிறார்கள், நான் 80s 90s kids வகுப்பெடுத்திருக்கிறேன், அவர்களுக்கும் இந்த இரு தலைமுறையினர்களுக்கும் மலை அளவு வித்தியாசம், மேற்சொன்னவை ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்று எண்ண வேண்டாம், இது இருபாலருக்கும் பொருந்தும், நான் பேசுவது பொதுவான மனநிலை குறித்த பார்வையில்தான், விதிவிலக்குகளை அல்ல, பல பெற்றோர்கள் அந்த விதிவிலக்குகளில் தம் பிள்ளையும் ஒரு ஆள் என்று பொய்யாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர், காலகாலமாக மூத்தோர் இளையோர் மீது வைக்கிற குற்றச்சாட்டாக இதை எண்ணி விடாதீர்கள், எனக்கு இரண்டிற்கும் வித்தியாசம் தெரியும், சமீபமாக வகுப்பறையில் தான் ரசித்த சினிமா பாடலின் வரிகளையாவது சொல்லுங்க என்று கேட்டு அதற்கு கூட பதில் வராமல் ஏமாந்து கொண்டிருக்கிறேன், 5 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இப்படி கேட்டால் மாணவர்கள் அசத்தி விடுவார்கள், காரணம் யாராக வேண்டுமானாலும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் யதார்த்தம் இதுதான், காதுகளே இல்லாத தலைமுறையிடம் நாம் பழைய சொற்களோடு தோற்றுக் கொண்டிருக்கிறோம், கடந்த 50க்கும் மேற்பட்ட வருடங்களில் இந்த உலகம் இப்படி ஒரு ரசனை கெட்ட சுய சிந்தனையற்ற சோம்பலும் மலச்சியமும் கொண்ட தலைமுறையை சந்தித்ததே இல்லை, மறுக்க முடியாத வேதனை தரும் உண்மை இதுதான், பயமாக இருக்கிறது இன்றைய தலைமுறையினரின் போக்கு, சமூக அக்கறையுள்ள ஆசிரியர் ஒருவரின் ஆதங்கம், நாமும் சற்று யோசிப்போமே.